வெல்கம் டு டிஜிட்டல் விஷன். தொடர்ந்து பல்வேறு சுவாரஸ்யமான விஷயங்களையும் மர்மமான விஷயங்களையும் பல்வேறு திகிலான சம்பவங்களையும் நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். அந்த வகையில் ஏற்கனவே நம்ம பதிவு பண்ணியிருந்தோம், சென்னைக்கு பக்கத்தில் சீதாபுரம் அப்படிங்கிற ஒரு கிராமம் ஆளே இல்லாத பலடைஞ்ச ஒரு ஊர் இருந்துச்சு அப்படின்னு சொல்லி. பார்ட் ஒன்று பார்ட் ரெண்டுடைய அந்த லிங்க்கு நம்மளுடைய வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் போட்டிருக்கோம். இது வந்து பார்ட் மூணு. இந்த வீடியோவை பார்க்குறவங்க மறக்காமல் அந்த வீடியோவும் நீங்கள் ஒரு தடவை பார்த்துக்குங்க. சரி, இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இந்த ஊர் எல்லாருமே வந்துட்டு ஆளே இல்லை, பள்ளிக்கூடமும் இடிஞ்சிருக்கு, வீடும் இடிஞ்சிருக்கு, கிணறும் பலடைஞ்சு கிடக்கு. ஸோ வந்து இங்கே இருக்கிற கோயில் மட்டும் ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. ஏன் இப்படி ஃப்ரெஷ்ஷாக இருக்குது அப்படின்ட்டு தெரியல. லைட்டு போட்டிருக்கு, இங்கே பாருங்கள் ஃப்ரெஷ்ஷாக இருக்குது பூ. சொல்லப்போனால் நம்ம வர்றதுக்கு கொஞ்ச நேரம் முன்னாடி வந்து வச்சுட்டு போயிருக்காங்க யாரோ. ஸோ இந்தளவுக்கு பராமரிச்சுக்கிட்டு இருக்காங்கன்னா யார் அப்படிங்கிறது தெரியலை. ஊரில் ஆளே இல்லாட்டாலும் இவ்வளோ தூரம் கடந்து வந்து இவ்வளோ பாதைகளையும் கடந்து வந்து இங்கே வந்து வச்சுருக்காங்க அப்படின்னா உண்மையிலே அவங்கள வந்து நம்ம பாராட்டணும். இது வந்து சிவன் கோயிலாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஏன்னா நந்தி இருக்குது. அப்படியே வாங்க உள்ள. சிவன் லிங்கம் இருக்குது, சூப்பராக இருக்குது. சிவலிங்கம். இப்படி உங்களுக்கும் ஒரு டவுட் இருக்கும், எப்படி இந்த கோயில் மட்டும் பராமரிக்கப்படுது, எப்படி டெய்லி இங்கே பூஜைகள் நடக்குது, இந்த கோயில் மட்டும் எப்படி ஃப்ரெஷ்ஷாக இருக்குது அப்படின்னு சொல்கிற அந்த கேள்விக்கு பதிலளிக்கிற வகையில் இந்த ஊரை சேர்ந்த ஒரு நண்பர், அவர் தான் நம்மளை வந்து இங்கே அழைச்சார். சென்னையில் இப்போ இருக்கிற ஹரிநாத் நண்பர், வாங்க பிரதர். நல்லாயிருக்கீங்களா? நல்லா இருக்காங்க. சூப்பர் பிரதர். இது மாதிரி ஒரு ஊரை வந்து நம்மளுடைய நேயர்களுக்காக நீங்கள் தெரியப்படுத்தினதுக்கு நம்மளுடைய சேனல் சார்பாக நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். ஓகே, நீங்களும் இதுவளவுக்கு நான் வச்ச கோரிக்கை எடுத்துகிட்டு இவ்வளோ தூரம் வந்த கேமரா எடுக்கிறதுக்கு, எங்கள் ஊர் பற்றி மாதிரி காட்டினதுக்கு ரொம்ப நன்றி. சூப்பர் பிரதர். ஏன்னா கரெக்டாக எங்கள் ஊர்லேருந்து இந்த ஊர் வரைக்கும் எக்ஸாக்டாக பார்த்தீங்கன்னா ஒரு 580 கிலோமீட்டர் இருக்கும். கண்டிப்பாக 580 கிலோமீட்டர் வரைக்கும் வந்தோம். உண்மையிலே வந்துட்டு பயனுள்ள வீடியோ வந்து இந்த வீடியோ இருந்துச்சு. எப்படி பிரதர் இந்த கோயில் மட்டும் ஃப்ரெஷ்ஷாக இருக்குது? ஆக்சுவலாக சென்னையிலேருந்து ஒருத்தர் வந்து இந்த பக்கமாக அவர் நடந்து போயிட்டு இருந்தாராம். அவர் அப்போது போகும்போது இந்த கோயில் தாண்டி அவர் கும்பிட்டுருக்காரு. கும்பிடும்போது அவர் கீழே படுத்து எழுந்திருக்காரு. அவரால் வந்து அந்த நேரத்தில் வந்து எழுந்திருக்க முடியலையாம். படுத்தவர் அப்படியே ஏதோ ஒரு சக்தி வந்து அவரை ஏதோ இருக்குதான் இந்த கோவிலில். என்ன அடிச்சுன்னா அவளை படு அப்படியே படுத்துட்டாரான், எழுந்திருக்க முடியல. அப்புறம் சாமி கும்பிட்டு அவர் உணர்ந்திருக்காரு, கண்டிப்பாக நான் உங்களுக்கு ஏதோ ஒரு நான் பண்ணுறேன் அப்படின்னு அவர் ஏதோ ஒரு மனசில் பட்டு சாமி வேண்டிக்கிட்டு இருக்காரு. வேண்டிக்கிட்டு அப்புறமா தான் இங்கே பார்த்தீங்கன்னா ஏற்கனவே இந்த சிவன் கோயில் வந்து வெட்ட வெளியாக தான் இருந்திருக்கும், இந்த ஷீட்டெல்லாம் எதுவும் இல்லை. அப்புறமா அவர் தான் வந்து இந்த ஷீட்டு போட்டு இப்போ இது வரைக்கும் ஒரு 10 வருஷமாக அவர் பராமரிச்சுட்டு இருக்காரு. அவர் நண்பர் பேர் எனக்கு தெரியல, நானும் பார்த்தது இல்லை. ஓகே, நான் அப்போ வந்து இந்த சிவன் கோயில் வந்து ஏற்கனவே இருந்தது. ஆமாம், ஏற்கனவே இருந்தது. ஏற்கனவே இருந்தது இவர் வந்து பராமரிச்சுக்கிட்டு இருக்காரு. இப்போ வந்து அவர் தான் பராமரிச்சிருக்காரு. ஓகே, எதனால் பராமரிக்கனா அவர் சக்தி ஏதோ உணர்ந்திருக்காரு. ஓகே, சரி, நம்ம இப்போ விட்டு போகிறதுனா தான் இங்கே ஒரு ஆள் வச்சு டெய்லியும் விளக்கு ஏற்றுறாரு. ஓகே, இங்கே ஒருத்தர் ஆள் வச்சுட்டு இங்கே ஊரில் ஒரு அவர் தான் இந்த பூ, அவர் தான் இந்த பூவெல்லாம் மாதிரி டெய்லி வந்து பூஜை பண்ணுறாரு. ஓகேங்களா? அதனால தான் இப்போ இந்த கோயிலில் ஓரளவுக்கு இப்போ பராமரிச்சிருக்காரு. அவர் மூலமாக தான் பராமரிக்கிறாங்க. ஓகே பிரதர், ஓகே பிரதர். இந்த ஊருக்குள்ளே வரும்போதே கொஞ்சம் திகிலாகவே இருந்துச்சு. என்ட்ரன்ஸில் பார்த்தீங்கன்னா அவ்வளோ பெரிய வீடு, எங்கள் ஊரில் இருக்க கல்யாண மண்டபமே இதை திண்டி இருக்குமா அப்படின்னு ஒரு டவுட் இருக்குது. இவ்வளோ பெரிய வீடெல்லாம் விட்டுட்டு எப்படி பிரதர் அவங்களுக்கு வெளியில் போனாங்க? அதுவும் எனக்கும் தெரியல. ஆனால் நான் வளர்ந்து வரும்போது அந்த வீட்டில் இருக்கவங்களாம் காலி பண்ணிட்டு போயிட்டாங்க. ஓகேங்களா? எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ஒரு வேலை வாய்ப்பு இங்கே வந்து வசதி இல்லை. பசங்களுக்கு ஸ்கூல் படிக்கணும், காலேஜ் படிக்கணும், நகரங்களுக்கு போகணும், சென்னைக்கு போகணும். அதுக்கோசம் தான் அவங்க எல்லாருமே இங்கேருந்து ஃபஸ்ட்டு காரணம் சொல்கிறாங்க, காலி பண்ணி போகிறதுக்கு அதுதான் காரணம் சொல்கிறாங்க. பிரதர், இந்த வீடெலாம் வந்து இடிஞ்சிருக்கு. பொதுவாக இந்த ஊருக்குள்ளே நிறைய வீடுகள் வந்து இடிஞ்சு தான் இருக்குது. ஆமாம், எதுக்காக பிரதர் இவ்வளோ வீடுகள்லாம் இடிஞ்சிருக்கு? ஆக்சுவலாக அந்த வீட்டு ஓனருங்க வந்து இந்த வீடு வந்து சேல் பண்ணிட்டாங்க, வீடு சேல் பண்ணிட்டாங்க. அந்த சேல் பண்ணவங்க இடிச்சுட்டு அவங்களுக்கு தேவையான பொருட்கள் மட்டும் எடுத்துகிட்டு மிஸ் செவரு அந்த செங்கல் எல்லாம் விட்டுட்டு போயிட்டாங்க. அதை வந்து உங்களுக்கு இப்போ இடிஞ்ச மாதிரி அந்த வீடுங்க இருக்குது. அப்படியே விட்டுட்டு போயிட்டோம்னா ஏன்னா தேவையான ஆட்களை வந்து திருடு போ இருக்கிற சாமான் திருடு போயிடும், அவங்க இருக்க பார்த்துக்க முடியாது. அதனால் அவங்க இருக்கிறவங்க தேவையில்லாத பூச்சிகளை வந்து உள்ளே நடமாடும். ஆமாம், அதுக்கோசம் அவங்க இந்த வீடு இடிச்சுட்டு அப்படின்னு இடிச்சுட்டு போயிட்டாங்க. அதுதான் காரணம். ஓகே பிரதர், மேக்ஸிமம் எல்லோரும் விற்றுட்டாங்களா இல்லை யாரும் சில பேர் வச்சுருக்காங்க? ஒரு சில பேர் வச்சுட்டு இருக்காங்க, அவங்களுக்கு ஒரு நாங்களும் பாதி விற்றுட்டும் பாதி வச்சுட்டு இருக்கோம். இப்போ நானும் இது வந்து உங்களை எதுக்கு கூப்பிட்டு இந்த மாதிரி வீடியோ பண்ணுறோன்னா ஒரு ஈர்ப்பு இல்லை தான், சொந்த ஊர் மேலே ஒரு ஈர்ப்பு. நம்ம ஊர், நம்ம பிறந்து வளர்ந்த ஊர், நம்மளுடைய கால் தடங்கள்லாம் நடனமாடின ஒரு ஊர்.
இதுக்கும் நம்மளுடைய உடம்புக்கு வந்துட்டு ஒரு தொப்புள் கொடி உறவுகள் வந்து இருக்கும். ஆமாம். ஸோ வந்து மேக்ஸிமம் இந்த இடங்கள்லாம் நீங்கள் விற்காமல் வச்சுக்கிட்டீங்கன்னா நல்ல பிக்சர்ல விற்காம நாங்கள் அதெல்லாம் கொஞ்சம் பாதி விற்றுட்டும் பாதி வச்சுருக்கோம். நண்பர் ஒருத்தர் ஃபுல்லாகவே வச்சுட்டு இருக்காரு. அதுதான் காரணம், அவங்க இருப்பினால அவங்க சேல் பண்ணலை. ஓகே ஓகே, அதான் அதனால இருக்கும். ஓகே பிரதர். பிரதர், பள்ளிக்கூடம் பார்க்குறதுக்கே ரொம்ப பயங்கரமாக இருக்குது. எப்படி பிரதர் இது, அதாவது நீங்களாம் இங்கே படிச்சிருக்கீங்களா? இல்லை, இது நான் இங்கே படிக்கிறதுக்கான வாய்ப்பு எனக்கு கிடைக்கல. அதுக்குள்ள நாங்கள் வெளியே போயிருந்தாலும் நான் வெளியே தான் படித்தோம். எங்கள் முன்னோர்களெல்லாம் இங்கே தான் படிச்சிருக்காங்க. சில பார்த்தா எங்கள் அப்பாவும் இங்கே இந்த பள்ளிக்கூடத்தில் ஒரு சத்துணவு அமைப்பாளராக இருந்திருக்காரு. சூப்பர். ஒரு இங்கே தான் அவர் வேலை செஞ்சுருக்காரு. அவர் இருக்க வரைக்கும் இங்கே தான் இருந்து ரிட்டையர் ஆகிட்டார். ஆனால் எனக்கு இந்த பள்ளிக்கூடம் பார்க்கும்போது கொஞ்சம் வருத்தமாக தான் இருக்குது. நம்ம ஊரில் ஒரு பள்ளிக்கூடம் இப்படி இருக்குது, அது யாரும் பராமரிக்கலை அப்படி நினைக்கும் போது கொஞ்சம் வருத்தமாக இருக்குது. வேறு என்ன பள்ளிக்கூடம் நினச்சாவே கொஞ்சம் மன வருத்தமாக இருக்குது. அதை பற்றி பேச வார்த்தை வரல. கண்டிப்பாக வருது. ஆமாம், ஏன்னா எனக்கே மன வருத்தமாக இருக்குது. அப்போ வந்துட்டு உங்களுக்கு பாயடிஞ்சு சிதறல மஞ்சம் இருக்குது. அதனால் என்ன சொல்லதுன்னு தெரியல. ஏன்னா சில பேர் வந்துட்டு கண்ட கண்ட காரியமெல்லாம் அந்த பள்ளிக்கூடத்தில் பண்ணிச்சிருக்கேன். டம்ளரு, கோட்ரு பாட்டில் எல்லாமே உள்ளே கிடக்கு. ஆமாம், அது வந்து நம்ம எதுவும் பண்ண முடியாது. அது மக்கள் அவங்க சுய புத்தி இருந்து அவங்க தெரிஞ்சுட்டு பள்ளிக்கூடத்தை இது மாதிரி தப்பு பண்ணுறோமே அப்படின்னு அவங்க யோசிச்சுட்டு பண்ணணும். ஆனால் அவங்க ஒரு சில பேர் அது யோசிக்க மாட்டேன்றாங்க. இது மாதிரி செய்யக்கூடாத காரியம்லாம் செஞ்சுட்டு போகிறாங்க. அது அவங்களுக்கு வருத்தமாக இருக்கு இல்லையோ, நம்மளுக்கு பார்க்கும்போது வருத்தமாக இருக்கும். ஏன்னா நம்மளுடைய சொந்த ஊர் பள்ளிக்கூடத்தில் வந்து இப்படி நாசம் பண்ணுறாங்க இல்லையா அப்படிங்கிற ஒரு வருத்தமாக எல்லாருக்குமே இருக்கும். ஓகே பிரதர், பொதுவாக இந்த ஊரில் பிறந்தால் நீங்கள் ஒரு குடிமகன் அப்படிங்கிற ஒரு பேரில் உங்களுக்கு என்ன ஒரு கோரிக்கை வந்து நீங்கள் வைக்க விரும்புகிறீங்க இந்த ஊரை பற்றி? இப்போதைக்கு இந்த ஊரில் ஒரு கோரிக்கை வைக்கணும்னா கோயில் வந்து பராமரிப்பு இல்லாமல் இருக்குது. அங்கே வரும்போது பார்த்தோம், அது கோயில் பராமரிப்பு இல்லாமல் இருக்குது. அப்போ தான் ஊர் மக்களும் யாரும் இப்போது ஒரு அக்கறை இல்லாமல் யாரும் வந்து ஊர் பக்கம் யாரும் வரதே இல்லை. அவங்கவுங்க செட்டில் சென்னையில் மாதிரி சென்னை திருவள்ளூர் மாதிரி செட்டில் ஆகிட்டாங்க. ஆனால் அவங்க வந்து இந்த பக்கம் வந்து பார்க்குறது கூட இல்லை. எனக்கு என்ன ஒரு கோரிக்கைன்னா ஊர் மக்கள் எல்லோரும் ஒரு நாள் வந்து எல்லோரும் கலந்துக்கிட்டு மீட் பண்ணிவிட்டு இந்த கோயிலை கொஞ்சம் பராமரிச்சுட்டு கோயிலுக்கு ஏதாவது ஒரு பூஜை பண்ணிவிட்டு நம்ம முன்னோர்கள் வாழ்ந்த ஊர், முன்னோர்கள் எல்லாம் வணங்கின ஊர், தாத்தா பாட்டிலாம் வணங்க ஊர், நல்லா இருந்த ஊர் தான். ஏதோ ஒரு காரணத்தினாலையும் சொல்ல முடியாது. பள்ளி நான் சொன்ன மாதிரி இருக்குன்னு பள்ளி அந்த பள்ளிக்கோசமும் ஒரு வேற ஒரு விஷயத்துக்காகவும் போயிட்டாங்க. இப்போ நம்ம அந்த கோயில் மட்டும் வந்து பராமரிச்சோம்னா அவங்க வந்து இதை பார்க்க மறுபடியும் வருவாங்க. ஒரு மீண்டு வந்துட்டு இந்த ஊர் வந்துட்டு ஒரு உயிர் பெறும். வீடு கட்டுறாங்களோ இல்லையா, இந்த நடமாடிட்டு கொஞ்சம்லாம் இடத்த சுத்தம் பண்ணிட்டு அந்த மாதிரிலாம் இருப்பாங்க. பழைய மாணவர்கள் சந்திப்புலாம் நம்ம பள்ளிக்கூடங்கள் நம்மளுடைய கல்லூரிகளில் நடக்கும். அது மாதிரி நண்பர் என்ன சொல்கிறாருன்னா, அந்த கோயிலை வந்துட்டு நம்ம பராமரித்தோம் அப்படின்னா இந்த ஊர் மக்கள் மறுபடியும் மீண்டு வர்றதுக்கான வாய்ப்புகள்லாம் இருக்குது. பழைய மக்கள் சந்திப்பு வந்துட்டு கண்டிப்பாக நடைபெறும் அப்படின்னு சொல்கிறாரு. கண்டிப்பாக வந்துட்டு உங்களுடைய எண்ணம் வந்துட்டு நிறைவேறணும் அப்படின்னு சொல்லி நான் வேண்டிக்கிறேன். பிரதர் வணக்கம். இந்த ஊருடைய ஸ்டார்டிங்கில் இவ்வளோ பிரம்மாண்டமான ஒரு வீடு இருக்குது, இது எவ்வளோ பிரதர் லென்த்து வித்து இருக்கும்? 60x150 இருக்கும் இதோடய லென்த்தும் நீளமும் அகலமும். என்ன பிரதர் சொல்கிறீங்க, 60x150னா கிட்டத்தட்ட ஒரு 9000 ஸ்கொயர் ஃபீட் வருது. இன்றைக்கி இருக்கிற அந்த பில்டர் ரேட்டு போட்டாலும் கிட்டத்தட்ட 1.5 கோடி. 1.5 கோடி மதிப்புள்ள ஒரு வீடை வந்து இன்றைக்கி அனாதையாக விட்டுட்டு போயிருக்காங்க அப்படின்னா எந்த அளவுக்கு முன்னாடி வாழ்ந்துருப்பாங்க, இன்றைக்கெல்லாம் எப்படி வாழ்ந்துக்கிட்டு இருப்பாங்க, இவ்வளோ பெரிய வீடே விட்டுட்டு போயிருக்காங்க பாருங்கள். ஆமாம், அப்போ ஒரு எவ்வளோ தூரம் வாழ்ந்துக்கிட்டு இருப்பாங்க பாருங்களேன். ஆமாம், அவங்க இப்போது வெளியே போனதுனால இப்போ அவங்க நல்லா வசதி வாய்ப்போடு நல்லா தான் இருக்காங்க. அதுக்கு முடியும் வசதியோடு இதாக இருந்திருக்காங்க. அவங்களுக்கு வந்து இந்த வீடு ஒரு மதிப்பும் இப்போ தெரியாமல் போயிருக்கலாம். இந்த வீடெல்லாம் இப்போ நம்ம கட்டணும்னா நீங்கள் சொன்ன மாதிரி ஒரு 1.5 கோடி மதிப்பு இருக்கிற வீடு இப்போ கட்டணா கட்ட முடியாது. ஓகே பிரதர், இங்கே இருக்கிற ஒரு வீடே இவ்வளோ தூரம் பண்ணியிருக்காங்கன்னா இதுக்கு உண்டான நில ஜன்னல்லாம் வந்து என்ன ஒரு மரத்தினால செஞ்சுருப்பாங்க? ஆக்சுவலாக பர்மா டெக், அதான் நான் கேள்விப்பட்டேன், எங்கள் தாத்தா சொல்லிட்டு இருந்தார். இந்த பர்மா டெக் அதோட தான் இந்த வீடு கட்டியிருக்காங்க. பர்மா டெக், ரங்குன் டெக், இதெல்லாம் வந்துட்டு ஒரு ஃபேமஸான ஒரு டெக். ஆமாம், அது மாதிரி தான் கட்டியிருக்காங்க. இப்போது அந்த மாதிரி கட்ட வீடுங்க தான் இப்போது அது எல்லாமே இங்கே இப்போ சும்மா விட்டுட்டு அனாதியாக இருக்குது இந்த வீடுங்களாம் பார்க்கும்போது. சூப்பர் பிரதர். ஆனால் உள்ளேலாம் வந்துட்டு போகலாமா? கண்டிப்பாக சான்ஸே இல்லை. போனோம்னா ஏதாவது பாம்பு தேள் அது மாதிரி தான் இருக்கும். கண்டிப்பாக இருக்கும், அஞ்சுதல நாகம் கூட இருக்கும். ஆமாம், அதனால நான் போகிறது நம்மளுக்கு உயிருக்கு ஆபத்து, ரொம்ப டேஞ்சர். ஆமாம், ஓகே பிரதர், பார்க்குறதுக்கே வந்து பிரமிப்பாக இருக்குது. இவ்வளோ பெரிய வீடு வந்து இங்கே வந்து இந்த காட்டுக்குள்ளே மறைஞ்சிருக்கும் அப்படின்னு சொன்னோம்னா எல்லாருக்குமே ஒரு ஆச்சரியம் இருந்துக்கிட்டு தான் இருக்குது. இன்னும் பல்வேறு விஷயங்கள்லாம் வந்து இந்த ஊரை பற்றி இருக்குது. தொடர்ந்து இணைந்திருங்கள் நம்மளுடைய சேனல் மூலமாக. மீண்டும் இது மாதிரி ஒரு நல்லடியல் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடுவது நான் மகேஸ்வரன் மற்றும் அருமை நண்பர் ஹரிநாத். நன்றி, வணக்கம்.